நாள் கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாய்த்தது வா. கடல் மூழ்கிய முத்தெடுக்கும் செயல் போலவே வாய்த்தது வா. பாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். பாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். பதிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை நெஞ்சையழும் சில பதிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை நெஞ்சிகளோடு பேசின பாடல் எல்லோரும் வாரி நெஞ்சிகளோடு பேசின பாடல் எல்லோரும் வாரி பாடிடுவோம் வாரி எல்லோரும் கேட்டிடுவோம் வாரி எல்லோரும் கேட்டிடுவோம் வாரி. கண்மூட முடியாத அழகல்லவா, கனவுக்குள் கனவான சுகமல்லவா, கவிதைக்குள்ளே வந்த நிஜமல்லவா, என் கன்னங்களை தாங்கும் புஜமல்லவா, அடிமை நான் அவன் நெஞ்சில் பூவல்லவா, அதிகாலை உதயம் அவன் கண்ணல்லவா என்ற கண்ணனை வாழ்த்தி நேயர்களே உங்களை வணங்குகிறோம். யாரோடு? இங்கே சைவமும் வைணவமும் ஒருங்கே தமிழை பழகி பருகி இருக்கும் பேராசிரியர் மா. வைத்திலிங்கன் அவர்களோடும் இசையும் மருத்துவமும் இடையற கலந்திருக்கும் டாக்டர் சுந்தர் அவர்களோடும் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஐயா, அன்றைக்கு அல்லது நேற்று வரை நாம் தந்தையை சந்தித்தோம், இன்று மகளை சந்திக்க இருக்கிறோம். கோதையாண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்று இன்றைக்கு இருந்த கண்ணதாசன் கூட கொண்டாடுகின்ற கோதை நாச்சியாரை இன்று நாம் தரிசிக்க இருக்கிறோம். ஆண்டாள் பெருமாட்டிக்கு தகப்பனார் வச்ச பேரு கோதை. கோதை கோதைனா மாலை. மாலை சீலிபுத்தூரில பெரியாழ்வாருக்கு மகளாக வளர்ப்பு மகளும் துளசி மாடத்து துளசி செடியின் அடியிலே அவள் குழந்தையாக கிடந்த மாடத்தில் தோன்றிய தீபம் பூதேவியனுடைய அம்சம் என்று சொல்வார்கள். அவளை எடுத்து வளர்த்தார். அவருக்கு வீட்டில் மனைவி கிடையாது. இவள் குழந்தையாக வந்து சேர்ந்தார். உற்ற மகள் தாயும் தந்தையுமாக அவரே வளர்த்தார். அவள் என்ன பண்ணினா, சின்ன வயசாக இருக்கிறவே பெருமாளுக்கு திருப்பள்ளி தாமம் தொடுப்பாள் எடுத்து வைப்பா. அதை கொண்டு போய் பெரியாழ்வார் சாத்தி கொண்டு இருந்தார். ஒரு நாள் நாம் சாத்துக்கிற மாலையெல்லாம் பெருமாளுக்கு நன்றாக இருக்குமா, போட்டு பார்த்துட்டு கொடுப்போமேன்னு கண்ணாடிக்கு முன்னால் நின்று தானே அணிந்து பார்த்தா நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி வைப்பா. இந்த மாதிரி தன்னபடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் இவ மாலையை போட்டு அழகு பார்க்கறத அவர் பார்த்துட்டார். ஐயோ, எவ்வளோ பெரிய அபச்சாரம். அன்றைக்கி மாலை சாத்தலை பெருமாளுக்கு. வடபெருங்கோயிலுடையான் சீடிபுத்தூரில் சாத்தாமல் வந்துட்டார் ரொம்ப வருத்தத்தோடு. இன்றைக்கி பெருமாளுக்கு நம்ம வீட்டிலிருந்து திருமாலை போகலேன். ராத்திரி கனவு, நேற்றெல்லாம் உன்னுடைய மகள் சாத்தி கொடுத்த மாலை போல இன்றைக்கு நீ சாத்திய மாலை எனக்கு உகப்பாக இல்லை. ஓ, கனவுல பெருமாள் அருளி செய்தார். திடுக்கிட்டு விழித்து ஐயோ எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணேன், இவ்வளவா பரமபக்தைன்னு சொல்லி நீதான் என்னை ஆண்டாள் அப்படின்னு சொன்னார். அன்னையிலேருந்து அவளுக்கு ஆண்டாள்னு பேர். நாமெல்லாம் அவளை நாச்சியார்னு நாச்சியார் என்று சொல்லி கொண்டாடு. நாச்சியார்னா தலைவின்னு அர்த்தம். நாச்சியாரோட இல்லை, நாய்ச்சியார். நாயன் நாய்ச்சி. ஓ, தெலுங்குல நாயனாங்கிறோம். தலைவன் தலைவி நாய்ச்சி நாய்ச்சியார் தான் அவன். கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையஞ்சுமப்பதுவும் வம்பு. நம்ம திருப்பாவியம் 30ஐயும் படிக்காத ஆள்கள்லாம் உலகத்தில் இருக்கானா? ஏண்டா அந்த உலகம் பொறுத்துக்கிட்டு இருக்கு, சுமந்து கொண்டு இருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தொலைய மாட்டானா என்று பொருள். அப்போ ஆண்டாளும் இந்த 12 ஆழ்வார்களில் ஒருத்தரா அப்படி கொள்கிறோம். 10 ஆழ்வார்கள் அதில் இவ ஒரு பெண்ணு 10 பேருக்கு ஒரு பெண் பிள்ளையரே இருந்தாங்க. அப்படி அருமையான ஒரே பெண் அடியவராக ஆழ்வார்கள் வரிசையில் வருகிறவள். அப்போ 11 தானே 12 இல்லையா மதுரகவி ஆழ்வார் சரி சரி அவர் பெருமாள் பாடலையே நம்மாழ்வார் மட்டும் நம்மாழ்வாரை மட்டும் பாடினதால் அவரை எல்லாம் தேர்ந்தெடுத்தார். ஆண்டாளையும் மதுரகவியையும் சேர்க்காதவர்களும் உண்டு. அந்த ஆச்சாரியனை தவிர எனக்கு தெய்வம் கிடையாதுன்னுட்டார். பெருமாள் என்ன பாடுறது, நம்மாழ்வாரை மட்டும்தான் பாடுவேன் அப்படின்னு சொன்னவர் அவர். 10 பாசுரங்கள் தான் பாடியிருக்கிறார். அதனால் அவர் அவருக்கு அவரையும் நம்ம ஆழ்வார் என்று கொண்டாடுகிறோம். அதனால் மொத்தம் 12 பேர். அந்த 12 பேரில் இவர் ஒருவர் தான் பெண்ணு, மற்றவங்க 10 பேர். அதனால் 10 பேருக்கு ஒரு பெண் பிள்ளை அப்படின்னு. ஐயா நாச்சியார் திருமொழி அதை பற்றி சில விமர்சனங்கள் இருக்கு, நீங்கள் அறிவீர்கள். ஆண்டாள் நாச்சியார் திருமொழி இயற்றவில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நம்ம படித்தோம்னா நமக்கு ஆண்டாள் தான் ஏற்றிருக்கிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது. உங்கள் கருத்து? தன்னை காதலியாகவும் இறைவனை காதலனாகவும் வைத்து பாடியது இதெல்லாம் ஏத்து மடை நிலத்துல ரொம்ப ஆழத்திலிருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சி பாசனமாகும். மற்றவர்களெல்லாம் தங்களை காதலியாகவும் இறைவனை காதலனாகவும் வைத்து பாடுவது ஏத்து மடை. இது ஒண்ணுதான் பள்ள மடை. ஏன்னா இவ பெண்ணு, இவளுக்கு தான் தெரியும் பெண்ணின் வருத்தம், பெண்ணுக்கு தான் தெரியும் பெண்ணினுடைய காதல். பெண் ஒருத்தியே உணர்வாள். அதனால ரொம்ப இயல்பாக வருகிறது. இவதான் பாடியிருக்கலாம். அப்போ ஒரு பெண் என்று இருந்துதான் இருக்கணும். அதில் ஒன்றும் நீங்கள் இதை நாச்சியார் திருமொழின்னு சொல்றீங்க. ஆமா, திருப்பாவைன்னு சொல்றீங்க. இப்போ திருப்பாவை நிறைய வகுத்திருக்காங்களா? ஆமா ஆமா. நாச்சியார் அதாவது தேவாரத்தில் உள்ளது மாதிரி தலைப்பு போட்டு சில பிரபந்தங்களை வகுத்திருக்கிறார்கள். இருக்கா அந்த மாதிரி? எல்லா பிரபந்தமும் சேர தொகுத்து எடிட் பண்ணினது தான் 4000 திவ்ய பிரபந்தம். ஓ, அதில் பாசுரங்களை ஒவ்வொரு ஊரை பற்றிய பாசுரங்கள் இருக்கும். திரு நெடுந்தாண்டகம்னு இருக்கும், திரு குறுந்தாண்டகம்னு இருக்கும், இல்லைங்களா? அது மாதிரி அப்புறம் திருமடல்னு இருக்கும். அதில் சிறிய திருமடல் பெரிய திருமடல் இருக்கும். திருவாய்மொழி, அதில் திருவாசிரியம், திரு எழுகூற்றிருக்கை திருமங்கை பண்ணது, அப்படி தனித்தனி தலைப்புகள்ல இருக்கும். ஆண்டாள் பாடினது நாச்சியார் திருமொழி திருப்பாவை. திருப்பாவைக்குன்னு ஒரு தனி அமைப்பு உண்டு. ரெண்டு தான் அந்த அம்மா பாடினது. இப்போ நாச்சியார் திருமொழியிலிருந்து தமிழுக்கு ஒருத்தி, அதில் எந்த விதமான தமிழின் செழுமை காதலின் செழுமை இரண்டும் சேர்த்து பார்க்கணும்னா ஒரு பெண் பாடியது ஆண்டாள் பாடியது உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம 2ஆம் திருமொழியிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். இடைப்பெண்கள் சிற்றில் சிதைக்க வேண்டாம் என்று கண்ணனை வேண்டுகிற மாதிரி அமைந்திருக்கிற பாடல். இடைப்பெண்களில் ஒருத்தியாக, ஆயர்பாடில் இருக்கின்ற இடைப்பெண்களில் ஒருத்தியாக தன்னை கருதி கொண்டு ஆண்டாள் பாடியிருக்கின்ற அற்புதமான பாடலில் ஒன்று. குண்டு நீர் உரை கோளறி மதையானை கோல் விடுத்தாய், உன்னை கண்டு மாலுருவோங்களை கடைக்கண்களால் இட்டு வாதியேல், வண்டல் வண்டல் நுண்மணல் தெள்ளியாம் வளைக்கைகளால் சிரமப்பட்டோம், தென்திரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. எவ்வளவு சிரமப்பட்டு வண்டல் மணல்லாச்சு, எங்களுடைய வளைக்கைகளாய் இந்த ஒரு வீடு கட்டியிருக்கிறோம், மணல் வீடு. நீ வந்து சிதைச்சுட்டு போயிடாதப்பா. அது யாரவன்? தென்திரை கடற்பள்ளியாய், தென்திரை கடல் பள்ளி, திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவன் இறைவன். கரையில வீடு கட்டி இருக்கிறோம் நாங்க மணல்ல. அதை வந்து சிதைக்காதடா. அப்படி அது ஏன்பா வந்து சிதைக்கிறேன்? சிறு பெண்களுக்கு அந்த நம்ம வண்டல் மண்ணை அப்படியே அலைந்து அலைந்து அப்படி அந்த அதில் இருக்கிற கல்லுகள் எல்லாம் தெள்ளி விட்டு அப்படியே அமைக்கிற வழக்கம். அதனால தான் இருக்கு அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். குண்டு நீர் உரை கோளறி நினைக்கிறாங்க. குண்டு நீர் உரை கோளறி இங்கதான் கொஞ்சம் எல்லாரும் வழக்கமாக கொள்ளுகின்ற அந்த பாதையிலிருந்து நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன். வழக்கம் போல எங்களுக்கு பழகி போச்சு இல்லை, அப்படிதானே? ஆனா அது இல்லை அதானே, சொல்லுங்க. அப்படி சொன்ன பூர்வாச்சாரியர்கள் கொண்டு இருக்கிற மாதிரி நான் உரை கொள்ளவில்லை. சொல்லுங்க. கோளறின்னா நரசிம்மம்னு எடுத்துக்கொள்வார்கள். எப்படி மணிக்குரலனே அப்படினு சொன்னது மாதிரி கோளரி அரினா சிங்கம் நரசிம்மமாக இருந்தான். கோள் அரினா நல்ல கொலை செய்கிற சிங்கம், பயங்கரமான சிங்கம். குண்டு நீர் உரை கோளரி அப்படின்னா ஆழமான நீர்ல வாழ்கிற கோளரின்னு வந்துடும். சிங்கம் தண்ணீர்ல இருக்காது, தண்ணி வந்து குடிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குண்டு நீர் உரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய். ஒரு யானையை அதனுடைய துன்பத்திலிருந்து காப்பாற்றினாய். கஜேந்திர மோட்சம். மத யானையை கஜேந்திரனை கோள் விடுத்தாய். ஆமா, கோள் விடுத்தாய். கோள் விடுத்தாய்னா அது காலை கொண்டு விட்டால் அதுக்கு கோள்னு பேர். கொள்ளுதல் கோள். தண்ணீர் வந்து ஊரில் கிணறு குளம் ஏரி சமுத்திரத்தெல்லாம் விட்டுவிட்டு என் மூக்கையே அடைக்கலமாக கொண்டு விட்டால் அது நீர்கோள்னு சொல்லுவோம். அத்தனை தண்ணீர் நீர் கொண்டு விட்டதுங்கிற கோள்னா பற்றி கொண்டு இருத்தல் அர்த்தம். ஒரு இடத்துல கொள்ளுவது கொள்ளுவது அத மதயானையை முதலை பற்றி கொண்டது, அது கோள். அந்த பற்றுதலை விடுத்தாய், விடுவித்தாய். அது நேர் பொருள். அப்ப குண்டு நீர் உரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய். அப்புறம் தெண்டீரை கடல் பள்ளியாய். அப்புறம் ஏற்கனவே குண்டு நீர் உரைங்கிறது பார்க்கடல்னு கொள்ள முடியாது. அவங்க பெரியவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், நிகண்டுகளை அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் அந்த முதலைங்கிற வார்த்தை வரல. 51 அர்த்தம் பண்ணியிருக்கிறான் அரி என்பதற்கு. குரங்கு, பச்சை, நெல்லரி, ரிஷியாக கொடுத்துருக்கிறான். சிங்கம், புலி, தெரிஞ்சுக்கலாம் போது அது பற்றி கொண்ட முதலைன்னு பொருளாங்க. கோளரின்னா முதலை, கோளரி அரினா முதலை, அரினா முதலை அப்படி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கணும். நான் கொண்ட பொருள் புரியுது. நல்லா இருக்கு. நான் கொண்ட பொருள் ஏன்னா அடுத்து இங்கே அகராதியில் பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஆட் டு தி டிக்ஷனரிங்கற அவ்வளவுதான். அடுத்து ராதாகிருஷ்ணன் சொன்ன பாரு. ஆமா, அடுத்த சொற்றொடர் மதயானை கோள் விடுத்தாய்னு வரதுனால இது நமக்கு இப்படிதான் எடுத்துக்கணும். ரொம்ப அருமையா இருக்கு. இதில் சில சமயம் நாம கொஞ்சம் அழுவார்கள் வந்து அருளிச்சே இல்லை. அதனுடைய பத பிரயோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேற எங்கேயும் பார்க்க முடியாத அற்புதமாக இருக்கும். அதில் இப்படி ஒன்று அபூர்வமாக இருக்கிறது. இந்த பாடல் வந்து கேதார கவுளை ராகத்தில் அமைந்திருக்கிறது. அது மாதிரி தான் பறை என்கிற சொல்லு கூட. அது அப்புறம் பார்ப்போம். சரி, பனிச நித பத பமகரே ரிபம பமகரே ரே மகரே கச tere tere na 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 ஒரு அருமையான ராகம், உப்பாங்க ராகம், ஜன்னிய ராகம். பனிச நிதப்ப மகரி ஹரிகாம்போஜி ஜன்யம் நிதப மகரி எல்லா ஸ்வரங்களும் உண்டு. ஆனால் மேலே போகும்போது ரிமா பனிச காந்தாரமும் தைவத வர்ஜம். ச ரிமா பனிச ச நிதப்ப மகரி. நம்ம இசையோட அருமை என்னன்னா, ஆரோகணம் அவரோகணம் ஒன்று ஒரே மாதிரி இருந்தால் கூட ராகம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் மகரி ரே ரிப்பம ப மகரி ரே கேதாரகோளம் இப்படி தான். அந்த ரிஷப ரொம்ப எழுச்சி பாடினா கேதாரகோளம் கேட்கும். அருமை அருமை. இதை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட, பவஜன் ஆட, அந்த கோள் எப்படி விடுபட்டது என்றதை நாம் கவனிப்போமாக. குண்டு நீர் உரை கோளரி குண்டு நீர் உரை கோளரி குண்டு நீர் உரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய். குண்டு நீர் உரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய். குண்டு நீர் உரை கோளரி மதையானை கோல் விடுத்தாய் குண்டு நீர் உரை கோளறி மதையானை கோல் விடுத்தாய் குண்டு நீர் உரை கோளறி மதையானை கோல் விடுத்தாய் குண்டு நீர் உரை கோளறி மதையானை குண்டு நீர் உரை கொள்ளவி மதையானை கோல் விடுத்தாய் உன்னை கண்டுமால் உருவங்களை கடை கண்களாலிட்டு வதியே உன்னை கண்டுமால் உருவங்களை கடை கண்களாலிட்டு வதியே உன்னை கண்டு கடை கண்களாலிட்டுவதியே உன்னை கண்டு மால் உருவங்களே கடை கண்களாலிட்டுவதியே வண்டலும் மணல் தெளியா வண்டல் நும் மணல் தெளியாம் வண்டல் நும் மணல் தெளியாம் படை கைகளால் சிரமப்பட்டோம் வண்டல் நும் மணல் தெளியாம் படை கைகளால் சிரமப்பட்டோம் தெந்திரை கடல் பள்ளியா தெந்திரை கடல் பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலு எங்கள் சிற்றில் வந்து சிதையேலு எங்கள் சிற்றில் வந்து சிதையேலு 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 அடுத்த ஒரு பாசுரத்தை பார்ப்போமா? நாச்சியார் திருமொழியிலிருந்து. தையொரு திங்களும் தரை விளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐய நுண் மணற்கொண்டு தெருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்தன் அங்கதேவா அனங்கதேவா மன்மதன் மன்மதன் அலங்கரித்தனங்கதேவா உய்யவுமாங்கொலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலுமிழ் சக்கரக்கை வெங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே. சொல்லுங்க ஐயா. மன்மதனே, உன்னையும் தொழுதேன், உன் தம்பியையும் தொழுதேன், வேங்கடவனுக்கு திருவேங்கடவனுக்கு என்று என்னை விதிக்கிற்றியே விதிக்கிற்றி சேத்துவை சேத்துவை. நான் ஒரு நோன்பு நோக்கிறேன், அதுதான் தை நீராடல். மார்கழிய நோன்பு தான் தை நீராடல் என்றும் சொல்லப்படும். தையொரு திங்களும் தையொரு திங்களும் தரை விளக்கி தரையை மெழுகி தன் மண்டலமிட்டு மண்டலமிட்டு அப்படின்னு சொன்னா நல்லா வளைத்து அழகாக மண்டலம் பண்ணி மாசி முன்னாள் மாசி முன்னாள் அதாவது மகத்துக்கு முன்னால மகத்துக்கு முன்னால அந்த நுண்மணல் கொண்டு தெருவணிந்துங்கிற நுண்மணல் கொண்டு தெருவணிந்து ஏதோ ஒரு வகையாக கோலங்கள்லாம் போட்டு அழகிய சிறிய மணல்களினால் அப்படின்னு ஒரு கோலங்கள்லாம் போட்டு கோலங்கள் தான் ஏன்னா தெருவணிந்துன்னு சொல்லும்போது தெருவணிந்துங்கிற பொழுது அப்படியெல்லாம் பண்ணி சாணத்தினாலே பிடித்து வைத்து அது மேலே ஒரு பரங்கி பூ வைப்பது ஒரு வழக்கம். ஆமாம், இதெல்லாம் அந்த காலத்தில் விடிய காலமாக நம்ம பூ வச்சா நான் அவனை சந்திப்பதற்கு சமிக்ஞை ஒரு சமிக்ஞை என்ன அது யாருக்கு காதலனுக்கு அது அப்படி முல்லை எல்லாரும் அதை பார்த்து செய்ய அது ஒரு சடங்காக போய்விட்டது. எனவே வேங்கடவனுக்கு என்னை சேர்த்து விடு என்பதற்காக காமனையும் அவன் தம்பி சாமனையும் சாமனையும் இந்த பாடல் ஐயா சாவேரி ராகத்தில் அமைந்திருக்கிறது. Sari mama rima papa mavara papa magari re sari ni da magari sa ni da mabada papa magari sari ma pada sa षड्जम ऋषभम मध्यमम पंचमम दैवतम तार षड्जम अदा निषादमम गांधारम कड़याद आरोहणतला आना वरुम्बोदु एल्लाम इरुक्कु सानिदपमगरी मायामालवोल जन्यम 15 अंद मायामालवोलंगற ராகத்தினுடைய ஜன்யம் தான் ஆனா அதுக்குன்னு தனியா எல்லா ராகங்களும் இருக்கிற ஒரு சொரூபம் மாதிரி இதுக்கும் ஒரு சொரூபம் இருக்கு ரொம்ப எழுந்து பாடக்கூடிய ராகம் தான் எல்லா ஸ்வரங்களும் கொஞ்சம் ரக்தியா பாடலாம் முருகா முருகா என்ற உருகாதோ உந்தன் உள்ளம் அருமையான இந்த பாசுரத்தை அழகான இந்த ராகத்தில் திருமதி அருணா ரங்கநாதன் பாட நாம் கேட்போம் தொடர்ந்து நாம் இந்த தேன் இசை தெய்வீக தமிழ் பயணத்தில் ஈடுபடுவோம் வணக்கம் வணக்கம் लोरुम के तिरुवोंगारी।